நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நன்மை, யாரும் தீமையை எதிர்பார்ப்பது இல்லை, ஆனால் நன்மைக்கு பதிலாக தீமையை தான் நாம் அனுபவிக்கிறோம். ஏன் இந்த தீமைகள், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், அத்தனையும் நன்மைக்காகவே. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் ஒவ்வொருவரின் தேவனாய் கர்த்தர் நன்மையினால் நிரப்புவாராக. இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்ட தீமைகளை இனி நன்மையாக காணப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தீமைகளும் நன்மைகளும் கலந்து காணப்படுகிறது. யாரும் தீமைகளை விரும்புவது இல்லை, ஆனால் சொல்ல முடியாத தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தீமைகளை அனுபவித்தீர்களோ அத்தனையும் தேவனாய் காத்து நொடி பொழுதில் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். நீங்களும் நானும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது, ஏன் எனக்கு இந்த தீமைகள், அது நன்மைக்கு என்று சொல்ல. எல்லா காரியமும் என் வாழ்க்கையில் நன்மைக்கு தான். அதை எப்பொழுது நாம் நினைக்க வேண்டும், ஏனால் நம்முடைய ஆண்டவருக்கு நன்மை மாத்திரம்தான் செய்ய தெரியும், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தீமையை நீங்கள் கண்டீங்கன்னா அந்த தீமையை கர்த்தராகிய தேவன் நன்மையாக மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 50:20 வாசிக்கும் பொழுது, தீமைக்கு மேலே தீமை அனுபவித்தான் ஒரு இளைஞன், கூட பிறந்த சகோதரர்கள் தீமை செய்தார்கள், பொத்திபாருடைய வீட்டில் அவருடைய மனைவி தீமை செய்தாள், சிறைச்சாலைகளை அடைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு. நன்மை அவனை தேடி வந்தது போல உங்களை நன்மை தேடி வரும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை தீமைகளும் கண பொழுதிலே தேவனாய் கர்த்தர் மாற்றி நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். ஆகையால் ஆதியாகமம் 50:20 யார் தீமை செய்தார்களோ அவர்களை பார்த்து யோசிப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடை காக்க அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஒருவேளை மனிதர்கள் தீமை செய்ய நினைக்கலாம், தீமை செய்யலாம், காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள், அத்தனையும் தேவனாய் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீமைகளையும் தேவன் நன்மையாக முடிய பண்ண போகிறார். என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில் அனுபவித்த தீமைகள், அன்றுவரை திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு, அன்றுவரை எல்லா சூழ்நிலையிலும் நான் தீமையை தான் அனுபவித்திருக்கிறேன், என் வாழ்நாளிலே நன்மையை நான் காணவில்லையே, தீமையை தானே அனுபவிக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்கள், அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார். ஐயோ எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே, கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார். ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனைகள், கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார். ஏன் என் வாழ்க்கையிலே தோல்விகள், கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார். தகப்பனே ஏன், ஏன் என்று சொல்லி பல கேள்விகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அத்தனை கேள்விகளையும் நன்மையாய் மாற்றுகிறதற்கா கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.